இடுங்க ட்ரெஸ் கட்டுங்க. வணக்கங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வந்து நம்ம ட்ரெஸ் எடுக்க போகிறோம். எங்கே அப்படின்னாக்க, பெங்களூரில் இருக்க வரமகாலட்சுமி அப்படிங்கிற ஒரு ஸ்டோருக்கு நாங்கள் போகிறோம். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னாக்க, எங்கள் பாப்பாவுக்கு வந்து ஒரு ஹாஃப் சாரீ ஃபங்க்ஷனுங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நாங்கள் ட்ரெஸ் எடுக்க போகிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் சாரீஸும் வந்து இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நார்மலாக ஒரு பொண்ணு வந்து பெரிய பொண்ணாகும்போது என்ன மாதிரியெல்லாம் ட்ரெஸ் வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கு போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸு, என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. இருமா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ட்ரெஸ் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து நம்ம திடீர்னு ஒரு வேற மாதிரியான ட்ரெஸ்ஸை வந்து உடுத்த போகிறோம். அதனால வந்து அவங்களுக்கு என்ன ட்ரெஸ்ஸுங்கிறது தான் ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஷன்லேயே இருக்கும். என்னெல்லாம் வரும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு சாரி வரும். ஐயோ, பொண்ணு சின்ன பொண்ணாக இருக்கே, சாரி வெயிட்டு தாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். அடுத்தது வந்து லெஹங்கா, அந்த வெயிட்டும் குழந்தைங்களுக்கு ஓகேவா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். பாவாடை சட்டை இருக்குது, பாவாடை சட்டை தாவணி இருக்குது, இப்படி நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. ஆனால் எல்லாமே இப்போ அவங்க ஃபஸ்ட்டாக தான் இதை போட போகிறாங்க, லெஹங்காவை தவிர. வந்து நாங்கள் என்ன டிசைட் பண்ணோன்னா, தாவணி செலக்ட் பண்ணிக்கலாம். மேபி புடவை வந்து அவளுக்கு வெயிட்டாக இருக்குமோ, இல்லாட்டினா வந்து ரொம்ப மடக்கி வச்சு கட்டுற மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நாங்கள் யோசனை பண்ணோம். அதனால் நாங்கள் இப்போ தாவணி தான் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாவடை எடுக்கிறோம் அப்படிங்கும்போது மற்ற ட்ரெஸ்ஸஸ்ல எல்லாம் பார்த்திங்கன்னா புடவையாக இருக்கட்டும், லெஹங்காவாக இருக்கட்டும், அப்படியே நமக்கு செட்டாக கிடச்சிரும். ஸோ பெரிய தலைவலி இல்லைங்க அது. இதுக்கு போய் நம்ம தனியாக ஒரு ஹாஃப் சாரீ தேடணும், ப்ளவுஸ் பார்க்கணும் அப்படிங்கிறது ப்ராப்ளம் இல்லை. பட் தாவணின்னு போகும்போது வந்து என்ன பிரச்சனை வருதுன்னா, பாவடை சட்டை மட்டும் தனியாக கிடைக்குது சில கடைகளில். சென்னை சில்ஸு, போத்தீஸு, நல்லி அப்படின்னு சொல்லி நிறைய கடைங்க இருக்குது. ஒரு ஒரு கடையிலையும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். சில கடையில் அப்படியே செட்டாகவே உங்களுக்கு தாவணியோடையே கிடைக்கும், பட்டு தாவணி தான் அவங்க கொடுப்பாங்க. சில இதில் தாவணி இருக்காதுங்க, நம்ம தான் மேட்ச் பண்ணி வாங்கணும். ஆனால் தாவணி அவைலபிளாக தான் இருக்குது. இந்த கடையில் வந்து நாங்கள் தான் தனியாக எடுத்துக்கிட்டோம். எங்களுக்கு வந்து இன்னொரு ஐடியாவும் இருந்ததுங்க. அதாவது பட்டு தாவணியும் நம்ம வியர் பண்ணலாம், இன்னொன்று வந்து அந்த டிசைனர் தாவணியும் வியர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சோம். இங்கே கேட்டோம், டிசைனர் தாவணி இல்லை. என்ன சம்மந்தமே இல்லாமல் கிரீன் கலரில் இருக்கு, என்ன தப்பு? கிரீன் போகும், ப்ளவுஸ் கிரீனு, ரூம் கிரீன். பிங்க் கலர் இதான். என்ன கலர்ல லக்ஸி வரணும்? எல்லோ கலரில் வரணுமா? எல்லோ வாங்க கூடாது, பிங்க் தான் வாங்கணும். பசங்க கொஞ்சம் டயர்டாயிட்டாங்க, அதனால வெளியில போய் நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே டிசைனர் தாவணி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு வந்துடலாம். அதாவது இந்தியா வந்து இப்படி சத்தமா தான் ஜுவான் இருக்கும். நீ அமெரிக்காலயே வளர்ந்து வளர்ந்ததுனால உனக்கு வந்து இந்த சத்தம் உனக்கு டிஃபரெண்டா இருக்கு. இங்க ஹார்ன் அடிப்பாங்க, ஹார்ன் அடிப்பாங்க, இந்தியால ஹார்ன் அடிப்பாங்க ஜுவானே. பிகாஸ் அப்பதான் போவாங்க ஃப்ரண்ட்ல உள்ளவங்க. ஏன்னா யாருக்கும் காது கேட்காது. அமெரிக்கால எப்ப ஹார்ன் பண்ணுவாங்க? யாராவது தப்பு பண்ணா அடி பண்ணுவாங்க. என்ன ஆகும்? Huh?
டெய்லி வீட்டுல சண்டை நடக்குதுல்ல ஜுவான், அது பழகிருச்சு அவனுக்கு, அங்க இருந்தா நடக்கும். அது இன்னும் அமெரிக்காவிலயும் நடக்குது, இந்தியாவிலயும் நடக்குது. அம்மா சொல்லுங்க. வணக்கம் ப்ரோ. இவளுக்கு மேங்கோவா? மேங்கோ ஒண்ணு. எத்தனை நம்பருக்கு மேங்கோ? உனக்கு மேங்கோவா? ரெண்டு மூணு. உனக்கு அவ்வளவு மேங்கோவா? Yes, what is that? I look like a fly. I look like a fly. Bug. Yeah, it's like a fly. It's look like a fly. They're both of them. They're both of them. Oh, yeah. They look brown. Yes. Brown, brown. What juice are you drinking? Mango juice. உங்கள் ஊரில் மேங்கோ, உங்கள் ஊரில் ஜூஸஸ் கிடைக்குமா? கிடைக்கும், ஆனால் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. பட்டியா இந்தியா பாரு, பெஸ்ட் கண்ட்ரி. ஒத்துக்கிறியா? எப்போவுமே பெஸ்ட் கண்ட்ரி தான், ஆனால் நீ வந்து ரொம்ப ஓவராக பண்ணுற. ரெண்டு பேர் ரெண்டு பேர் சிஸ்டர் பிரதர் லவ் கூட. எங்க போறோம்? வீட்டுக்கு இல்ல, இப்போ நாங்க எங்க எடுத்துட்டு இருக்கோம்னா, இது வந்து ஜெயநகருங்க. ஜெயநகர்னா பெங்களூர்ல இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே தான் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். இங்க வந்து ஒரு பெரிய ஃபேமஸான ஷாப் வந்து விநாயகா மேட்சிங் ஸ்டோர்னு, அங்க வந்து எல்லாமே கிடைக்கும். இங்கே வந்து ஹாஃப் சாரீ வாங்கினாங்க, பிங்க் கலரு. அதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸில் வைக்கிற பீட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டோம். திரும்ப நாங்கள் வந்து வரமகாலட்சுமிக்கே போய் நாங்கள் எடுத்துகிட்டு போன இந்த டிசைனர் தாவணியையும் அந்த பட்டு தாவணியையும் வியர் பண்ணி பார்த்தோங்க. ரெண்டுமே அழகாக இருந்த மாதிரி தான் இருந்தது. சரி, ஃபங்க்ஷன் டைமில் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் எது வியர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஓகே பண்ணிக்கிட்டோம் ரெண்டையும். எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து நம்ம ஃபைனலாக எடுத்து முடித்தோன்னா என்ன விலை அப்படிங்கிறத பார்க்கலாம். சாரி யாருக்கு? அம்மாக்கு, அம்மாக்கு, அத்தைக்கு, அக்ஸிக்கு. நான் செலவு புடவை உனக்கு ஃபங்க்ஷன். ஜோகா எடுத்துட்டீங்களா இல்லையா? ரெண்டு ட்ரெஸ் எடுத்துருக்கோம், ஆனா இன்னொரு ட்ரெஸ் எடுக்கல. வந்து எவ்வளவு நேரம் ஆகுது இப்ப? என்னோட சிஸ்டர் வந்து பாப்பாவுக்கு பட்டு பாவடை எடுத்தோம்லங்க, அவளோட பாவடைக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி அவள் ஃபங்க்ஷனுக்கு சாரீ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு அதே மாதிரி கலரில் செலக்ட் பண்ணான். ஆனால் வந்து புடவை கட்டி பார்க்கும்போது இல்லை, இது இருக்கட்டும், இன்னும் கூட நம்ம செலக்ட் பண்ணி பார்ப்போம், மற்றது எதுவும் செட் ஆகலைனா இதை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணான்.
இதை வச்சுக்கோங்க, நாங்கள் வந்து வெட்டிங் சாரீ கலெக்ஷன்ஸில் போய் பார்த்துட்டு வந்துடுறோம், அங்கேயும் பிடிக்கலனா இதை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த வெட்டிங் சாரீஸ்லாம் இருக்கும் இல்லைங்க அந்த இடத்துக்கு போனோம். திடீர்னு வந்து பனாரஸ் பட்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வந்தது. அப்புறம் அங்கே போய் பார்த்தோம், இதெல்லாம் ரொம்பவே காஸ்ட்லிங்க, ஆனால் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வேணால் நெக்ஸ்ட் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயும் சொல்லிவிட்டு நாங்கள் வந்து திரும்ப வெட்டிங் சாரீ கலெக்ஷனுக்கே போனோம். என்னன்னு சொல்லு, திடீர் வேற எங்க போறாண்டி, வேற எங்க போறான், விடுங்க 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 அடி, கோச்சிட்டு போறவன சிக் 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 நோ அடி நான் போறேன் முன்னா அஞ்சு பேர் வேற சொன்னாங்க. இதாங்க அந்த வெட்டிங் சாரீ கலெக்ஷன்ஸ் இருக்கிற இடம். இங்கே வந்து எங்களுக்கு இப்போ ட்ரெண்டில் இருக்கிற கலர் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணோம். இந்த கலர் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் ஒரு மூணு சாரீ எடுத்துகிட்டு அதில் எந்த சாரீ எடுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே இருக்குல்லங்க, இதுதான் அந்த மூணு சாரீ. அப்புறம் இந்த மேலே இப்போது காமிக்கிறாங்கல்ல, இந்த சாரியை தான் நாங்கள் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கோம். செலக்ட் பண்ணிட்டு ஒரு தடவை கட்டி பார்த்தோன்னா நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பார்த்தோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க, இதையே செலக்ட் பண்ணுவோம். ட்ரெஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு டைம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். நார்மலாகவே எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம லைட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம், அப்போ மட்டும் பார்க்க மாட்டோம். ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்குமே நமக்கு கரெக்டாக இருக்கா கரெக்டாக இருக்காங்கிற மாதிரியே இருக்கும். நம்ம பொம்பளை பிள்ளைங்க இந்த ஃபங்க்ஷன் டைமில் 10 வயசுக்கு மேலே இருப்பாங்க. அப்போ நம்ம பாவடை செலக்ட் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வரும்னா, பாவடை ரொம்ப பெருசாக இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பாவடையெல்லாம் 21 வயசு வரைக்கும் நீங்கள் கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம சின்ன சைஸாகவும் வாங்க முடியாது, சின்ன சைஸாக வாங்கினா நிறைய மடிப்பு வராது, நல்லா இருக்காது. அதனால நம்ம பெரிய பாவடை தான் வாங்குவோம். தாவணி 2.5க்கு மேலே சொன்னாங்க. அதெல்லாம் வேணாம், பத்தாம போச்சுன்னா போதுமா 17,000 கரெக்ட்டா? 15,900 அப்புறம் 2500 தான். 16,000 இது. இது 16,000. அது 2500. இது 18,500. அதான் 18. போட்டதெல்லாம் 19 அப்படி பார்த்தோம்ல கடைசி. 16.